வணக்கம். யாழ்வாசல் தொலைக்காட்சியின் டாப் 10 செய்திகள். லீட்ரோ நிறுவனம் 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலையை 50 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. அதன்படி 4,760 ரூபாவாக இருந்த 12.5 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 4,910 ரூபாவாக உள்ளது. தேவையற்ற கையிருப்புகளை தடுக்கும் வகையில் எரிவாயு கொள்வனவு செய்யும் போது மே மாத மின் கட்டணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் லீட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது பதவியை ராஜினாமா செய்வதாக பிரதமரிடம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச எதிர்வரும் புதன்கிழமை தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபாபேவர்த்தன இதற்கு முன்னர் அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கழுவங்கேணி கடற்கரையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு இயந்திர படகில் சட்டவிரோதமாக பயணித்த 77 பேரை இன்று அதிகாலை கைது செய்துள்ளதாகவும் இதில் பெண் ஒருவர் உட்பட 17 பேரை ஏறாவூர் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதுடன் ஏனைய 60 பேரை படகுடன் திருகோணமலை கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக பதவி விலகி ஒரு வாரத்துக்குள் புதிய கட்சி கூட்டணி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் என சபாநாயகர் மஹிந்த ஜாபாபேவர்த்தன வெளிநாட்டு ஊடகத்துக்கு தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் பொருளாதார நெருக்கடிகளுக்கு கொரோனாவே பிரதான காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று நோய் நாட்டில் பொருளாதார ரீதியாக பேரழிவை உருவாக்கியுள்ளது என்றும் எங்கள் பணத்தை தடுப்பூசிகளுக்காக செலவிட வேண்டியிருந்தது எனவும் அவர் அந்த ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். பாதுளை கொழும்பு பிரதான வீதியின் பங்கட்டிய பிரதேசத்தில் எரிபொருள் பவுசர் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று காலை குறித்த பவுசர் கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த பவுசரில் எரிபொருள் கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் விபத்து காரணமாக பெருமளவான எரிபொருள் வெளியேறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கம்புதலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க 13 தேதி வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் 13 தேதிக்கு பின்னர் அமல்படுத்துவதற்கான தீர்மானங்களை இப்போதே எட்ட முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். சர்வகட்சி அரசாங்கம் அமைக்க வழிவிட்டு அனைத்து அமைச்சரவை அமைச்சர்களும் தங்களது பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் இடையே யாழ்ராணி என்ற விசர் ரயில் சேவை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அரச பணியாளர்கள் மற்றும் அறிவியல் நகர் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பணியாளர்களுக்கு வசதியாக இச்சேவையை ரயில்வே திணைக்களம் மேற்கொண்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சிக்கு ஒரு வழி கட்டணமாக 90 ரூபாய் கட்டணமும், யாழ்ப்பாணத்திலிருந்து பழக்கி 60 ரூபாயும், யாழ்ப்பாணத்திலிருந்து கொடிகாமத்துக்கு 35 ரூபாயும் கட்டணம் அறவிடப்படும். தாய்நாட்டை பாதுகாக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இன்று விசேட அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள அவர் நாட்டை ஸ்திரப்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். தாய்நாட்டை பாதுகாக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம், நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவோம், தாய்நாடு வெற்றி பெறட்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று நண்பகல் காத்தாங்குடி பிரதான வீதியில் சிறிய ரக வேன் ஒன்றின் டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த வேன் பிரதான வீதியின் நடுவில் நடப்பட்டுள்ள மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. இவ்விபத்தில் குறித்த வாகனமும் மின்கம்பமும் சேதமடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து யாழ்வாசல் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.